இப்போ வந்து ஞானத்துக்கும் இறை வழிபாடுக்கும் சம்மந்தம் இருக்குங்களா? இல்லை ஞானம் அடைந்த பிறகு இறை வழிபாடு செய்யலாமா? இறை வழிபாடு பக்தி எத்தனையோ அனுஷ்டானங்கள்லாம் இருக்குது, ஆன்மீக அனுஷ்டானங்கள் நிறைய இருக்குது பக்தியில். பக்தியினுடைய உச்சம் வந்து சரணாகதி. ஞானம் என்பது ஒரு வகையான இல்லை, அது வந்து ஒரு அகச்சரணாகதி தான். அகச்சரணாகதி தான் நம்ம ஞானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அறிவு அகத்தளவில் எந்த பொறுப்பும் எடுக்காமல் சரணாகதி ஆகிறது தான் நம்ம ஞானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பக்தியினுடைய உச்சமும் சரணாகதி தான். அப்படிங்கும்போது இறை வழிபாடு அப்படிங்கிறதனுடைய உச்சமே இந்த ஞானம்தான். தனிப்பட்ட இந்த ஞானத்துக்கு பிறகு நீங்கள் வந்து ஒரு அனுஷ்டானங்கள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. பக்தி என்பதே பார்த்தீங்கன்னா இறைவனிடம் வேண்டுதல். நான் இந்த அனுஷ்டானங்கள்லாம் சரியாக பண்ணுறேன், என்ன நல்லபடியாக வச்சுக்க, ஒரு பிரார்த்தனை வந்து பக்தியினுடைய நோக்கமே அதுதான். நல்லபடியாக வச்சுக்க, நல்லா காப்பாற்று, நான் இதை செய்கிறேன், நீ இதை நான் கொடு அப்படிங்கிறது தான் பக்தியினுடைய வெளிப்பாடு. ஆனால் சரணாகதி இல்லைன்னா எனக்கு என்ன தேவைன்னு உனக்கு தெரியாதா, நீ எனக்கு எது தேவையோ அதுதான் நீ எனக்கு கொடுக்குற, எனக்கு அங்கே ஒரு வேளை என்னென்ன ஒப்பி வச்சுக்கிறேன் உங்கள்கிட்ட அப்படிங்கிறது தான் சரணாகதி. அகத்தளவில் அறிவு வந்து ஒப்பி வச்சுக்கிறது தான் சரணாகதி. அப்போ வந்து இந்த சரணாகதியில் பார்த்தீங்கன்னா அங்கே எந்த ஒரு அனுஷ்டானமே கிடையாது. அங்கே இறை வழிபாடுங்கிறதே பார்த்தீங்கன்னா இறை வழிபாடு உச்சத்தில் தான் நாமளே இருக்கிறோம். இந்த தனிப்பட்ட முறையில் இதை கூட கொடுன்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. கேட்டு கொடுக்கப்படும் நிலையில் இறைவனை வைத்திருக்கிறது தான் பக்தி. கேட்காமலேயே அவன் கொடுப்பதெல்லாம் சரியானது தான் அப்படின்னு ஏற்றுக்கிறது தான் வந்து சரணாகதி. அப்போ சரணாகதி தான் ரொம்ப உச்சமான நிலையாக இருக்குது. அங்கே அணு அளவு கூட முயற்சிக்கு இடமே இல்லை. பக்தியில் வந்து முயற்சி இருக்குது, ஆனால் சரணாகதியில் அணு அளவு கூட முயற்சி கிடையாது, கேள்வியும் கிடையாது, எந்த கேள்வி கேட்கவும் நம்ம ரெஜிஸ்டரும் கிடையாது. அதனால் இருக்கிறதெல்லாம் சரிதான் அப்படிங்கிறது தான் வந்து சரணாகதி. அப்படிங்கும்போது இதுதான் மிக மிக உயர்ந்த இடம் கூட, இதுக்கு ஈடுனே கிடையாது. அதனால் இந்த ஒரு சரணாகதி ஏற்பட்டுச்சுன்னா அகத்தளவில் எதுவுமே நமக்கு பிரச்சனையே கிடையாது, எல்லாமே ஒன்று தான். பக்தியில் கூட நான் கேட்டேன் நீ எனக்கு கொடுக்கல அப்படிங்கிற பிரச்சனைலாம் இருக்குது, இல்லை எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதனால் வந்து உயர்ந்தது சரணாகதி தான். அங்கே எந்த அனுஷ்டானமும் கிடையாது, அங்கே தன்னைத்தானே ஒப்பிச்சுக்கிறது தான். அறிவு வந்து அகத்தளவில் தன்னை ஒப்பி வச்சுக்குது, அதோடு அங்கே வேலை முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் வேலையெல்லாம் வெளியே தான். அதாவது இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா மனதை இயக்கிறது இறைவன் தான். வெளியில் தான் நமக்கு வேலை இருக்குது, வெளியில் வந்து நமக்கு எத்தனையோ கடமைகள் இருக்குது. இறைவனின் பணி இயற்கையை இயக்குவது, நம் மனதை இயக்குவது. நமது பணி வந்து நமது கடமையை சரியாக செய்கிறது. நம்ம இறைவனுடைய பணியை குறிக்கவும் கூடாது, நம்ம பணியை வந்து இறைவன்கிட்ட ஒப்பிக்கவும் கூடாது, தப்பிக்கவும் கூடாது. நாம் தான் செய்யணும், நம்ம கடமையை நம்ம கரெக்டாக பண்ணணும். விளைவை கொடுக்கக்கூடியது இறைவன் தான். அங்கே சரணாகதியாக இருந்துட்டால் போதும். இதை தான் வந்து கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னா என்னன்னா, நமக்கு வந்து கடமை செய்யக்கூடிய கடமை நமக்கு இருக்குது, உரிமை இருக்குது, பலன் இப்படி தான் வரும்னு எதிர்பார்க்க முடியாது. அந்த பலனை வந்து இறைவன் ஒப்படைச்சிட்டா போதும். இது எப்போ ஏற்படும்னா இந்த ஞானப்புரிதல் ஏற்பட்டாவே அதை சரணாகதிக்கு வந்துடுறோம். அதுக்கப்புறம் நம்ம அகத்தளவில் நமக்கு எந்த பொறுப்புமே எடுக்கிறது இல்லை, நம்முடைய கடமையை மட்டும் தான் செய்கிறோம். ஐயா ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, முடிந்ததை எடு, முடியாததை கொடு அப்படிம்பாங்க. அதான் என்ன, முடிந்ததை கையில் எடு செயல்படுத்து, முடியாதது இறைவனும் ஒப்படைத்து விடு கொடுத்து விடு அப்படிங்கிறது தான். இந்த நிலையை கொண்டோன்னா பயம் தேவையற்ற பயம் வராது, தேவையற்ற மனப்பிரச்சனையே கிடையாது. நம்ம கடமை என்னவோ செஞ்சுட்டு போயிட்டுருக்கலாம், விளைவுங்கிறது சரியாக தான் வரும், அது இறைவன் கையில் ஒப்படைச்சிட்டா போதும். இந்த நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு நிம்மதியாக நம்ம பணியை பண்ணலாம். இதை தான் செயல்திறன் மிக்க மனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது எப்போ வரணும், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் தன்னால் வந்துடும். நன்றி, வணக்கம். இன்னொரு கேள்விங்க, இப்போ வந்து புரிதல் மூலியமாக வந்து ஞானம் அடைகிறோம் இல்லைங்களா, அப்போ வந்து முக்தி மோட்சம் விடுதலை இதெல்லாம் சாத்தியங்கிறீங்க. அதே மாதிரி சரணாகதியிலையும் வந்து முக்தி அடைய முடியுமா, இல்லை சரணாகதி தான் முக்தி நிலையா? அதாவது இப்போ நம்ம புரிதல் மூலமாக சரணாகதிக்கு போகிறோம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பக்தியில் இருந்துட்டு கடைசியாக வந்து எல்லா முயற்சிகளும் தோல்வி அடைஞ்சு ஒரு கையிற நிலையில் சரணாகதி ஆகிறாங்க. புத்தர் அடைஞ்சதும் அப்படி தான், ரமணர் அடைஞ்சதும் அப்படி தான். எந்த ஞானி எடுத்துட்டாலும் அவங்க வந்து ஒரு அகச்சரணாகதி அடைஞ்சிடறாங்க.
அடைஞ்சு விட்டு அவங்க வந்து அந்த எப்போ சரணாகதி ஆகிறோமோ அப்போ வந்து நம்முடைய மனம் என்பது பிரவாகமாக இயங்க ஆரம்பிக்குது. இதை தான் முக்தி அப்படின்னு சொல்கிறோம். முக்தி என்றாலும் விடுதலை என்றாலும் ஒன்று தான், அது நம்முடைய பிறப்பு இயல்பு. குழந்தைகள்லாம் முக்தியில் குழந்தைகளுக்கு 100 பேர் ஒன்று சொல்லுவாங்க, முக்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு ஞானம் கிடையாது, ஆனால் நேச்சுரலாகவே முக்தர்களாக இருக்காங்க. அறிவு வளர்ச்சி தான் புரட்சிகளுக்கு உதவியாக இருக்குது. புரட்சிகளுக்கு உதவியாக இருக்கிற அதே அறிவு தான் அகத்துக்கு போகும்போது பிரச்சனைக்குரியதாக மாறுது. அப்போ தான் அந்த அவங்க கள்ளங்கபடமற்ற தன்மையிலிருந்து கபடமுள்ள தன்மைக்கு மாறுறாங்க. பெரியவங்களான ஒன்று இப்போ மீண்டும் இந்த புரிதல் மூலமாக ஒரு அகச்சரணாகதி ஏற்படும் போது அதே அளவு நம்ம வந்து இந்த கள்ளங்கபடமற்ற குழந்தை தன்மைக்கு நம்முடைய அகம் போயிடுது. வெளியில் நம்ம வந்து ஒரு அறிவுள்ள ஒரு மனிதனாக செயல்பட முடியும். அதனால் விடுதலை என்பது நம்முடைய பிறப்பு இயல்பாக இருக்குது, நம்முடைய அறிவு அதை தடை பண்ணிகிட்டு இருக்கு. இந்த சரணாகதி மூலமாக அறிவு தன்னுடைய பொறுப்புகள்லாம் ஒப்படைச்சோடனே இயல்பாக இருக்கக்கூடிய நம்முடைய நேச்சராக இருக்கக்கூடிய விடுதலை என்பது இயங்க ஆரம்பிச்சிடுது, தடை இல்லாமல் இயங்க ஆரம்பிச்சிடுது. அதனால் ஞானம் ஏற்பட்ட அந்த கணமே விடுதலை முக்தி என்பது சாத்தியமாகுது. ரெண்டுமே அந்த ஒரு கணத்தில் தான் நிகழுது. இது வந்த விட்டு ரொம்ப நேரம் வச்சது நிகழ்தான்லாம் கிடையாது. எப்போ நமக்கு வந்து ஞானம் ஏற்படுதோ அந்த கணமே அகச்சரணாகதி ஏற்பட்டு விடுதலை என்பது சாத்தியமாகுது. இறை வழிபாட்டில் சரணாகதி, இறை வழிபாட்டில் சரணாகதி என்பது விடுதலை தான் குறிக்குங்களா? ஆமாம், சரணாகதியே அங்கே விடுதலையாக தான் இருக்கு. அவங்க இந்த பக்தி வழியில் வரவங்களுக்கு என்னென்னா சரணாகதினா அவங்க அகம்புறம் ரெண்டு பக்கமே சரணாகதி ஆயிடுறாங்க. புறத்துக்கூட அவங்க பொறுப்பெடுக்கிறது இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் புறத்துக்கு பொறுப்பெடுத்துட்டாவே இந்த காலத்துக்கு சரியாக இருக்கும். புறத்தில் நம்ம செயல்படுறோம், விளைவு இறைவனே கொடுத்தா கூட நம்ம வந்து புறத்தில் வந்து செயல்பட வேண்டிய கடமை இருக்குது. சில நல்ல நோக்கத்திற்காக ஒரு குறிக்கோள் வச்சுக்கிட்டு செயல்பட வேண்டியது நம்ம கடமையாக இருக்குது. விலைக்கு இப்படி தான் வந்துட்டு போட்டோம், அகத்தில் என்ன உணர்ச்சியெல்லாம் வந்துட்டு போட்டோம். ஒரு நல்ல காரியம் செய்யும்போது சில அவமானங்கள் கூட ஏற்படலாம், சில தொய்வு கூட ஏற்படலாம். எது வந்தாலும் நம்ம அதுக்கு பொறுப்பெடுக்காமல் நம்முடைய கவனம் புறம் நோக்கி செயல்படும் போது சக்ஸஸாக மாறும். அதனால் சரணாகதியே ஒரு மெருகூட்டப்பட்ட சரணாகதி அப்படின்னு சொல்லணும் நம்ம புரிதலை சொல்லலாம். அந்த வகையில் வந்து இந்த புரிதல் வந்து நம்ம செயல் பக்கம் நல்லா திறமையாக நம்முடைய அறிவை பயன்படுத்தி சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது.